Year 2019. I wish you a happy and prosperous New Year 2019. Numerology predictions 2019 year வந்து ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும். 1 to 31. சரி, இதை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொல்கிறேன், நல்லா ரெகக்னைஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ஷனை பாருங்கள். 1 to 31 ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்களுடைய தேதி, மாதம், வருடம், உங்களோட தேதிக்கு நீங்கள் வந்து பலன் அப்படின்றத இப்போ 1 நம்பரில் பார்த்தீங்கன்னா 1, 19, 1, 20, 2 அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஃபுல் நம்பர், அதாவது லைஃப் பாத் நம்பர், டெஸ்டினி நம்பர்னு சொல்கிறது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் உங்கள் தேதி, மாதம், வருடம். இப்போ உதாரணத்துக்கு 10-10-2004 அப்படின்னு வச்சுப்போம். 10-10 அதாவது 10 அப்படிங்கிறது 1, அகெயின் 10, 1+0=1, 1+1 2. 2004 அப்படிங்கிறத நம்ம 6 எடுத்துக்கிறோம். 2004 ஆட் பண்ணிங்கன்னா 6, அகைன் நீங்கள் 2+6 8. ஸோ 8 நம்பர் உங்கள் லைஃப் பாத் நம்பராக வந்தால் 8th எண்ணில் சொல்லக்கூடிய பலனையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். உங்கள் பர்த் நம்பருக்கு ஒரு பலன், உங்களுடைய லைஃப் நம்பருக்கு இன்னொரு ஒரு பலன். அதுக்கு பிறகு உங்கள் நேம் நம்பர், இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் என்ன நம்பர், என்ன வேல்யூ சொல்லியிருக்கேன். அந்த வேல்யூவை நீங்கள் உங்கள் நேமில் அப்ளை பண்ணி இனிஷியலோட ஃபுல் நேமை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த நேம் என்ன நம்பரில் வருதோ அதையும் நீங்கள் வந்து பலனாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் நேம் நம்பர் வந்து 50 வருது அப்படின்னா 5 கூடான ப்ரிடிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய நேம் வந்து 60 வருது இல்லைனா 41 வருது இல்லை 33 வருது அப்படின்னா 33 வந்தால் 6 பார்க்கலாம், 20 வந்தால் செகண்ட் நம்பர் கூட பலனை பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் இந்த பலனை வந்து தெரிஞ்சிக்கிற விதம், மெத்தட். இப்போது 2019 ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியே எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, என்ன மாதிரியான விளைவுகள் கொடுக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 2019 அப்படிங்கிறது டோட்டல் எடுத்திங்கன்னா 2+0+1+9=2 என்ன டோட்டல் வரும், 12. அகெயின் இந்த 12 1+2 ஆட் பண்ணிங்கன்னா 3. ஸோ 3rd என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த 2019 அதிகமாக இருக்குது. இந்த 3rd எண்ணில் பிறந்தவங்களுக்கு இது பேசிக்காக ஒரு லக்குன்னு சொல்லலாம். 3க்கு சப்போர்ட்டிங் நம்பரான 2, 1 இதுவும் ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை தவிர 3rd எண்ணில் இந்த வருஷம் வரதுனால, 2019 வரதுனால, பேங்கர்ஸ், பேங்க் லைனில் இருக்கிறவங்க, பேங்கர்ஸ், பேங்கிங் ஃபீல்ட், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு இயராக இந்த 2019 இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முதலீடாளர்கள், முதலீடு போடுறவங்க, இன்வெஸ்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இந்த மாதிரி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் 2019 ஒரு ஃபேவரான ஒரு இயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா குரு தான் உன்னை உருவாக்குபவர், அவர் தான் வந்து ஒரு முதலீடு செய்யக்கூடியவர், அவர் தான் உன்னை ஆக்கக்கூடியவர். அதில் அந்த குருவோடைய இன்ஃப்ளூயன்ஸில் வர்றதுனால இந்த 2019 புதிதாக துவக்கப்படும், புதிதாக துவங்க இருக்கும் ஒரு தொழில், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரான ஒரு இயரை நம்ம இன் ஜென்ரலில் எடுத்துக்கிறோம். இது வந்து இந்த நம்பருக்கு இந்த ஆண்டுக்கே உண்டான ஒரு பலன். நிறைய மேரேஜ் நடக்கும் பொதுவாக, ஏன்னா 2019 குருவோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு தான் நிறைய கல்யாணங்கள் நடக்கும், காதல்லாம் கைகூடும், பிரிந்தவர்கள் ஒன்றா சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நிறைய குழந்தை பாக்கியத்தை உருவாக்கும், குடும்பத்தோடு இணையிற ஒரு பாக்கியம் உண்டாகும், ஒற்றுமை ஓங்கி வளரும் அந்த ஒரு வாய்ப்பும் 2019 உருவாகும். ஓவராலாக ஒரு பெஸ்ட் இயராக நம்ம சொல்லலாம். எல்லா விதமான வளர்ச்சிகளையும் பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட் இயரை நம்ம பார்க்கலாம். அண்ட் மெயினாக நம்ம என்னென்னா, எல்லா நம்பருக்குமே 3rd எண் கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கும். பொதுவாகவே எல்லா நம்பருக்குமே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எந்த நம்பரில் பிறந்தாலும் 3rd எண் அப்படிங்கிறது குரு, குருனா எல்லாருக்குமே போதிக்கவர், எல்லாருக்கும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புடையவர். இப்போ தனித்தனியாக ஒரு நம்பருக்குண்டான பலனை பார்ப்போம். 5 ப்ரிடிக்ஷன் 2019. இந்த 5rd எண்ணில் பிறந்தவங்க, அதாவது உங்களுடைய பர்த் நம்பர் 5, உங்களுடைய லைஃப் நம்பர், பர்த், மந்த், இயர் எல்லாம் ஆட் பண்ணால் 5, இல்லைனா உங்கள் நேம் நம்பர் 41, 50, ஆர்எல்ஸ் உங்கள் நேம் நம்பர் 32, 23, இந்த மாதிரி நேம் நம்பரில் 5 இல்லை உங்கள் பர்த் நம்பர்லையோ லைஃப் நம்பர்லையோ 5 வந்தால் இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும். இந்த வருஷம் 2019 பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் 3 ஃபேவராக இருக்குமா, அதாவது 2019 அப்படிங்கிறது 3 நம்பரில் வருது, அதுக்கு 5 மேட்ச் ஆகுமானா, நாட் அ ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ். ஒரு எனிமி, ஒரு எதிராளிகளுடைய எண்களாக அப்படின்னு பார்த்தீங்கனாலும் கிடையாது, ஆனால் நட்பும் கிடையாது, சப்போர்ட்டும் கிடையாது. ஏன்னா குரு அப்படிங்கிறவர் எப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து கிரகிக்கிற சக்தி கொண்டவர் தான் குரு. இப்போ 3 பர்சனாலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை உள் வாங்கக்கூடியவங்க, அப்சர்வேஷன் பவர் ஜாஸ்தி, கிரகிச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு விஷயமா உள் வாங்கி லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த 5 அப்படி கிடையாது, கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் நிறைய அதை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. தே நோ லிட்டில் பட் தே எக்ஸ்பிரஸ் மோர். ஒரு சின்ன மேட்டராக இருக்கும், ஒரு சின்ன கண்டெண்டாக இருக்கும், அதை லேர்ன் பண்ணிவிட்டு அதுலேருந்து கிரியேட்டிவிட்டி அவங்களே புதுசாக படைப்பாங்க. ஒருத்தர் சொல்லி கொடுக்காம உன்னை கற்றுக்கிட்டு வித்தையில் கற்றுக்கிட்டு மேலே வரவங்க யாருனா 5rd எண் தான். ஒருத்தர் டீச் பண்ணி ப்ரொசீஜராக ப்ராக்டிக்கலாக ஒரு ஃபார்மாலிட்டிஸோடு பண்ணி வர்றது தான் 3, பட் 5 அப்படி கிடையாது. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் நம்பர்.
தே லேர்ன் தெம் செல்ஃப், தி க்ரோ தெம் செல்ஃப். க்ரியேட்டிவிட்டி, அவங்க எங்கே போனாலும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்லேயே இருப்பாங்க. சரி, இந்த வருஷம் 2019 எப்படி இருக்கும் ப்ரொஃபஷனல் லைஃப்? நான் சொல்கிறேன், சவால்கள் நிறைந்த ஆண்டு 2019. ஒரு சாதகமான சூழ்நிலையோ இல்லை சாதகமான எண்களுடைய ஆதிக்கமோ 2019 கிடையாது. ஆனால் சவால்களை அனைத்தையும் எந்த சூழ்நிலை வந்தாலும் மோதி ஜெயிக்கக்கூடிய பலம் ஆற்றல் இந்த 5 எண்ணுக்கு உண்டு. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமாக இல்லைனாலும் கூட உங்களுடைய தனித்திறமை, உங்களுடைய தனித்தகுதி, உங்களுடைய பேச்சு நாவலம், ஏன்னா 5 பர்சனாலிட்டிஸ்லாம் தேர் குட் ஸ்பீக்கர்ஸ், நல்லா பேசக்கூடியவங்க, மக்களை கவரக்கூடியவங்க, மக்களை ஈர்க்கக்கூடியவங்க, இதெல்லாம் அந்த 5 உண்டு. அண்ட் 5 எண்ணில் பிறந்தவங்களுடைய விசேஷ குணங்கள் பார்த்தீங்கன்னா, எதிராளுடைய மனசில் என்ன இருக்கோ அதை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாம் ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணும்போது நம்ம ஸ்டைலை நம்ம பண்ணுறதுக்கும் மற்றவங்களுக்கு எப்படி பண்ணால் பிடிக்கும்னு யோசிச்சு பண்ணுறதுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அதுதான் 5. அப்போது இந்த ஆண்டு உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய வித்தை, உங்களுடைய சவால், உங்களுடைய தைரியத்தில் தான் இந்த வருஷத்தை எல்லா சவால்களையும் கடந்து முறியடிக்கக்கூடிய பலத்தோடு வென்று வரக்கூடிய சக்தி உண்டுன்றதை நம்ம பார்க்க முடியுது. அது ப்ரொஃபஷனல் லைஃப் இருந்தாலும் சரி, நிறைய குழப்பங்கள், நிறைய எதிர்ப்புகள், நிறைய சச்சரவுகள், நிறைய பொறாமைகள், அதையும் தாண்டி உங்களுடைய ஸ்மார்ட்னஸில் நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே போவீங்க. பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்படிஷன், 10 ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்காக, ஒரே ஒரு விஷயத்துக்காக இறங்கும் பொழுது உங்களுடைய ஏதோ நுணுக்கமான சாதுரியமான ஒரு முடிவு எல்லாத்தையும் தோக்கடித்து ஜெயிக்க வைக்கும். புதிய முயற்சியில் உள்ளவங்களுக்கு பாசிட்டிவான ஆன்சர் கிடைக்காது. ஆனால் உங்களுடைய கடுமையான முயற்சி, உங்களுடைய திட்டங்கள் ஒரு திடீர்னு உள்ள ஜம்ப் பண்ணி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். உங்களுடைய வில் பவர் உங்களுக்கு இந்த வருஷம் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பலனாக தெரியுது. அண்ட் 5 பர்சனாலிட்டிஸ் எப்போவுமே தேர் வெரி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீடு, கடகன முடிவு எடுப்பாங்க, இப்படிடா செயல்படுத்துவாங்க, ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணவனே அடுத்த அச்சீவ்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி போயிடுவாங்க. ஒரே விஷயத்தை ரொம்ப நாள் பண்ணுறவங்க இந்த நம்பரில் உள்ளவங்க கிடையாது. பல விஷயங்களை பல காலகட்டத்தில் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. விசித்திரமான குணங்கள் உண்டு, பார்க்க ரொம்ப நகைச்சுவை உணர்வுடையவங்களாக இருப்பாங்க. ஆனால் அட் த சேம் டைம் ரொம்ப சீரியஸாக அவங்களுடைய கண்டென்ட்டில் சீரியஸாக இருப்பாங்க. இதெல்லாம் அந்த 5 உண்டு. ஸோ திஸ் இயர் கரியர், ப்ரொஃபஷனல் லைஃப், பிஸ்னஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட போட்டி, ஏகப்பட்ட எதிர்ப்பு, ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்குது. சவால்களை கடக்கக்கூடிய சக்தி உடையவர்கள் 5 எண்ணில் பிறந்தவர்கள். அதனால் இந்த ஆண்டு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எதிர்ப்பான எண் 3 கிடையாது. அதே அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் அ சப்போர்ட்டபிள் நம்பர். மேரேஜ் லைஃப் பொதுவாகவே 5 வந்து மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது அவங்களோட விசித்திரமான குணங்கள் உள்ளதுனால அவங்களுக்கு லாங் டேர்மாக எந்த ஒரு பார்ட்னரும் நிலைக்க மாட்டாங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் தான் ஒரு பார்ட்னர், இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு அடுத்த பார்ட்னர் தேடுவாங்க. நான் சொல்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். ஒரு ஃபேமிலி பார்ட்னர் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா யார் ஃப்ரெண்டு மாதிரி கிடைக்கணும் அவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த 5 பர்சனாலிட்டிக்குண்டான ஒரு ஆதிக்கம். சரி, இந்த வருஷம் ஒரு ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இருக்கிற இந்த டென்ஷன், இந்த சேலஞ்சஸ்னால ஃபோக்கஸ், அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் மினிமமான லெவலில் தான் இருக்கும். மேரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு கடமைக்காக கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு. அண்ட் ஹெல்த், ஹெல்த் வந்து எப்போவுமே அவங்க ஹெல்த்தை பற்றி பெருசாக கவலைப்படுறதும் இல்லை, அவங்களுக்கு ஹெல்த்து பெருசாக பாதிக்கிறதும், அதை பாதித்தாலும் உணர்றதும் கிடையாது. அதனால் ஹெல்த்தை பற்றி பெரிய கவலை வேண்டாம். மணி ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஜென்ரலி 5 பர்சனாலிட்டிஸ் யாரும் மணிக்காக கஷ்டப்படுறவங்க கிடையாது. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். ஒன்று அவங்க பணம் இருக்கும், இல்லை ஏர்ன் பண்ண பணம் இருக்கும், இல்லை சேவிங் பண்ண பணம் இருக்கும், இல்லை யார் பணமாவது அவங்க கையில் வந்து புழங்கும். இதை வச்சு அவங்க வாழ்க்கையை ஸ்மார்ட்டாக வாழ்ந்துருவாங்க, ரொட்டேஷன் பண்ணக்கூடியவங்க. அதனால் மணி வைஸும் பெரிய ட்ரபிள் கிடையாது. அண்ட் 5 ஸ்கில்ஸ், எஜுகேஷன், நாலேஜுக்கு எப்போவுமே கெட்டிக்காருங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷம் அவங்களுடைய சவால்களை சந்தித்து உதவி இல்லாமல் இந்த ஆண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு. அப்பா சப்போர்ட் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணல, இல்லை அவங்களுடைய மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணல, இருந்தாலும் தன்னுடைய தனித்திறனில் ஒரு புது வியூகத்தில் வியூகம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இந்த 5 எண்ணில் பார்த்தோம். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு சவால்கள் நிறைந்த ஆண்டு, சவால்களை சமாளித்து சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு ஆண்டு 2019. இப்போ நீங்கள் பார்த்தது 2019 உண்டான ஒரு பலன், அந்த ஆண்டுக்கு உண்டான உங்கள் எண்ணுக்கு உண்டான ஒரு பலன். உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய பெயருடைய எண், ஏன்னா நீங்கள் வந்து இப்போது ஒரு நம்பரில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய பெயருடைய எண் அது 4, 7, 8 இந்த எண்களில் வந்தால், 2 எண் அதாவது 29 இந்த மாதிரி எண்களில் வந்தால், 44 இல்லைனா வந்து 26 இந்த எண்களில் ஒருவேளை உங்கள் பெயருடைய டோட்டல் நம்பர் வந்தால், என்ன டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக
அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு நீங்களே முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவான நம்பரான 5, 6, 1, 3, 9 இதெல்லாம் கொண்டு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சரியாக அதை கெஸ் பண்ணி பண்ண தெரியலனா, உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த பிளான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியாது, உங்கள் பாம்பில் வந்து எந்த மவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக லக் கொடுக்குற மாதிரி இருக்கணும் உங்களால் கண்டுபிடிக்க தெரியாது, அண்ட் உங்களுடைய எண்கணித அடிப்படையில் உங்களுடைய நம்பருக்கு மேட்சிங் நம்பர், உங்களுடைய நம்பருக்கு பொருத்தமான ஒரு பாசிட்டிவான லக் நம்பர் என்ன அப்படின்னு கெஸ் பண்ணி கரெக்டாக உங்கள் நேமில் அப்ளை பண்ணி சிக்னேச்சரை மாற்றினீங்கன்னா சைனாலஜி பிரகாரம் டெஃபினட்டாக மாற்றங்கள் நிச்சயம் உண்டு, பலன்கள் நிச்சயம் உண்டு, முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. பெயருடைய ஒளி அதிர்வுகளால் ஒரு சில சக்திகள் உள்ளது, ப்ரோனாலஜின்னு சொல்கிறோம். அது மாதிரி நியூமரோலஜி இஸ் ஒரு சூப்பர் கான்செப்ட். எளிமையாக சில மாற்றங்கள்னால சில முக்கியமான முன்னேற்றங்கள் அடையிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணலாம். கன்சல்டேஷன் எடுத்து எங்களோட டிஸ்கஸ் பண்ணி உங்கள் நேமை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம், உங்கள் சிக்னேச்சர் நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு சில மாற்றங்கள் அது மூலயமா அன்னிலிருந்து பெரிய முன்னேற்றங்களுக்கு உண்டான வழியும் பிறக்கலாம். அதுக்கப்புறம் நியூமராலஜியை பற்றி தனியாக நான் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில், அதாவது 1வது மேனை பற்றியும் 4, 5, 6, 8 இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு நம்பருக்கும் அவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த நம்பரில் பேர் இருந்தால் எப்படி இருக்குன்ற பலனும் கொடுத்துருக்கேன், நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது இல்லாமல் வாஸ்து பற்றினது, மாதந்தோறும் ராசி பலனை பற்றினது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு தகவல், ரொம்ப ஒரு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கிறதுக்கும் முயற்சி எடுக்கிறதுக்கும் ஒரு சப்போர்ட்டிங்கான விஷயமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.